நம்ம சோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. இந்த சோசியல் மீடியாவெல்லாம் வண்டி ஓட்டிட்டு வீடியோ ஒன்று போடுவார்ல ஒரு தம்பி, அவர் ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ எடுத்துரு மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த வண்டி ஓட்டுற தம்பி இதை பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காப்படி. அதுல அவர் என்ன பேசியிருக்காருன்னா, பாக்குற அந்த வீடியோவை பார்த்து போட்டு போலீஸ்காரங்க இந்த தம்பி மேல கொலை வழக்கு போட்டிருக்கிறாங்க. இத பார்த்த ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அநேகமா இனிமே இந்த தம்பி போய் வெளியே பேசினா அப்படின்னா இப்படி கூட ஆகலாம். வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது, இந்த ரஷ்யாக்காரங்களுக்கும் உக்ரைன்காரங்களுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குதுல்ல, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. சேர்க்க சரியில்லாட்டி இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலுமே சண்டை போடுறது நிஜமாலும் தப்பு தானுங்க. யானுங்க அம்மனி இப்ப எதுக்கு இதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறீங்களாக்கோ. இந்த ரஷ்ய அதிபர் இருக்கா அப்படிலாம், அவரு உக்ரைனுக்கு சுற்றுலா போயிருக்கா அப்படி, ஒரு நாட்டையே இப்படி சுடுகாடு ஆக்கி போட்டே சுற்றுலா போறாரா அப்படின்னு ஒரு சிலர் கேக்குறாங்க. இந்த சண்டையில உக்ரைன்காரங்க தோத்தா தான் இந்த அமெரிக்காக்காரங்களோட சேட்ட அடங்கும் அப்படின்னு சொல்ற ஒரு சில நாட்டோட தலைவர்லாம் இப்ப எப்படி இருப்பாங்கன்னா, இந்த அமெரிக்கா நாட்டோட கூட்டாளிங்களா இருக்கிறாங்களா ஒரு சில நாடு, அவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டோட பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, இத பத்தி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு சொல்லியிருக்காப்படி, அவரு பெருசா என்னங்க சொல்ல போறாரு இதத்தான் சொல்லியிருப்பாரு. அவர் இதை மட்டும் சொல்லலங்க, இந்த உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் இருக்கா அப்படி இல்ல, அவரு சொன்ன ஒரு ரகசியத்தை பத்தியும் ஒரு கருத்து சொல்லிருக்காப்படி. நீட் தேர்வு ரத்து செய்யும் சொன்னாங்க, ஆட்சி பொறுப்பேற்று 2 வருஷம் ஆகி போச்சு. கேட்டா திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நீட் ரகசியம் சட்ட போராட்டம் நடத்தணும் சொல்றாரு, இது ஏன் நாங்க நடத்திட்டு இல்லையா, எவ்வளவு வேடிக்கையா இருக்குது. ஆக இந்த ரகசியத்தை வெளியிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்காப்படி தொகை வழங்கப்படும் அறிவிப்பை வெளியிட்டு அந்த மக்கள் இருந்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்த பல்ட்டி அடிச்சு இப்ப தகுதியான குடும்ப தலைவிக்கு தான் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லிகளை என்ன அடிப்படையில தகுதி நிர்ணயிக்கிறீங்க. இந்த பட்ஜெட் அறிக்கைய படிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்கட்சிக்காரங்க பஞ்சாயத்தை ஆரம்பிச்சு போட்டாங்க. இந்த பஞ்சாயத்தை நிறுத்துறதுக்கு சபாநாயகர் என்னெல்லாம் பாடுபடுறாருன்னு பாருங்களேன். தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்வையும் இரு கண்களாக கருதி இத பார்த்தா எனக்கு ஒண்ணு தாங்க ஞாபகத்துக்கு வருது. வெறும் 300 இடத்துல 300 இடம் 400 வாக்கு 500 வாக்குல தான் அதிமுக தோக்குது அந்த இடத்துல 30,000 18,000 18,000 50,000 20,000 வாக்கு வச்சிருக்கேன். அப்படி பார்த்தா நான் என்னாலதான் திமுகவே வந்திருக்கு. இந்த பாஜக திமுக கூட்டணி பஞ்சாயத்து ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்குதுங்க. இப்போ இத பத்தி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருக்காப்படி. நான் தான் தெளிவா வந்து கட்சி சார்பில் சொல்றேனே, அண்ணன் எடப்பாடியும் சொல்லியிருக்காரு எங்க தலைமையில தான் கூட்டணி சொல்லிருக்கமே, எங்க தலைமை ஏற்று தான் வரணும். எப்பவுமே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து நிறைய உதாரணம் சொல்லி நிறைய கருத்து சொல்லுவாரு, அதே மாதிரி இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு ஒண்ணு சொல்லியிருக்காப்படி. அதாவது ஒரு ரயில் பெட்டிக்கு என்ஜின் எப்படியோ அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ஜின் பெட்டிகள் வந்து நிறைய சேரும் புரியுதுங்களா. நீங்க சொல்ற மாதிரி திமுக மாதிரி அந்த பெட்டிகள் கிடையாது, கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் கிடையாது. இன்னைக்கு வெளியே யாரு எந்தெந்த உருண்டையை உருட்டினாங்கன்றத நம்ம சோள நாம உருட்டியாச்சு, நாளைக்கு யாரு எந்தெந்த உருண்டையை உருட்ட போறாங்கன்றத நாளைக்கு சோள உருட்டிக்கலாங்க.